தினமும் பாராயணம் கேட்க வேண்டும் என்று ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த பக உணர்ச்சி நீங்காது, எல்லாம் தொடர்ந்து பேசிட்டே போலாம். ஆகவே எப்படி இருந்தாலும் இப்ப நம்ம பாராயணம் கேட்கிறோம். எதுக்கியா பாராயணம் கேட்கணும்? அப்ப நெஞ்சில் வஞ்சம் கெடுனப்பா, வறுமை தீரணும், பக உணர்ச்சி இருக்கு. இந்த பகையே அட, நாம பகை கொள்ளலையா? நம்ம வளர்ச்சி விரும்பாதான் இருப்பான் அல்லவா, அவன் நமக்கு அடியூர் செய்வான். என்ன செய்யணும்? அப்ப ஆசானை கேட்கணும், அடியின் பகையற்று வாழ வேண்டும், மற்றொரு மேற்கு நான் குறை காணாது இருக்க வேண்டும், எனக்கு நானும் பிறருக்கு வஞ்சனை செய்யாமல் இருக்க வேண்டும், பிறர் எனக்கு வஞ்சனை செய்யாமல் இருக்க வேண்டும், எக்காரணத்தை மட்டும் பகை உணர்வு எனக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆசானை கேட்கணும், எனக்கு நல்ல மனசு வேணும்னு கேட்கணும். இதெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரணும். கேட்க 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 அணு அணுவாக கடுகடுக்காக தான் நம்ம முன்னேற முடியும். ஆகவே இப்போ பாராயணம் கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் பெரியவங்க, அதெல்லாம் முற்றுப்பட்ட முனிவர்கள், ஞானிகள். ஆகவே தினமும் கிளையிற்கு அவர் 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷமாவது திருமந்திரம் அருப்பா ஏதோ படித்து பெரிய ஒரு ஆசி பெறணும். பார்க்கிறார்கள், மூலத்தோடும் பார்க்கிறார்கள், பார்த்து ஆசி மீண்டு வணங்குறோம், ஆசி பெறுறோம். இதோ இந்த இல்லறத்தை செம்மையாக நடத்துகிறோம். நோய் இல்லாமல் இருக்கலாம், வறுமை இல்லாத இருக்கலாம், தொட்டு தொடங்க வேண்டும், மன அமைதி இருக்கும், எல்லா நட்பு நல்லா நட்பு பெருகும் என்று சொல்லி சாந்தம் வேண்டும். இதயத்தில் எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் மனசில் கவலையோடு இருக்கக்கூடாது. மன சாந்தத்துக்காக தான் இது போன்ற நூல்கள் இது படித்து பாராயணம் செய்கிறார்கள். அதை நாம் கேட்க வேண்டும், செய்யறது தொட்டு தொடங்கும்னு சொல்லி இது நேரவர்களும் கேட்டிருந்தா நான் எதோ நான் இது அறியாமை போதிய கல்வி இல்லாதவன் நான் நான் பேசியது சில தவறு இருக்க தான் செய்யும். அதை கற்று வந்த பெரியவர்களும் தாய்மாரும் பொறுத்து கொள்ள வேண்டும். இங்கே உணவு ஆசா ஞான பண்டிதனும் அருணகிரிநாதனும் திருமலை தேவனும் சுப அகத்தீஸ்வரரும் பார்க்கப்பட்ட பிரசாதமாகும். அதை ஒரு இப்படி உணவு சாப்பிட்டால் நீடி ஆயிலும் குறைவில்லா செல்வம் உண்டாகும். இது ஆசான் இது புலிபாணி சித்தருடைய வாக்காகும். ஆகவே நீங்கள் எல்லாம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு எல்லா நலமும் வளமும் பெற்று நீடு வாழ என்று மனமாற வாழ்த்தி முடிக்கிறேன். வணக்கம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.